அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வமன் தபியஹும் பிஹஸானின் இலா யௌமித்தீன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, மாணவ மாணவிகளே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தவனாக, இன்றைய நிறைவு நிகழ்ச்சியை, அதாவது எனக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது 12:00 to 12:20 இருக்கும், ஆனா நம்ம 12:25 தான் என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால கூடுமான வரையில் எதுவும் பேச முடியாது நமக்கு. அதுவும் மிகப்பெரிய ஒரு தலைப்பு வரை கொடுத்துருக்கிறாங்க, குழந்தை வளர்ப்பில் நவீன சவால்களும் தீர்வுகளும் சொல்லி. அதை பற்றி உண்டான இன்னொரு கட்டத்தில் தான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இதோடைய அறிமுக உரையே நம்ம ஆரம்பிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தாண்டிடும். அதனால மிக முக்கியமாக அல்லாஹுடைய பெருருளால் நம்முடைய ஹூமன் கைடன்ஸ் வெல்ஃபேர் சென்டர் சார்பாக இந்த கோடைக்கால வகுப்பு மாஷா அல்லாஹ் மிக சிறப்பாக நீங்கள் எல்லாம் பங்கெடுத்திருந்தீர்கள். அதில் பல்வேறு விஷயங்களையும் அல்லாஹுடைய உதவியினால் உலக கல்வி மார்க்க கல்வி இரண்டையுமே கூடுமான வரையில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு அந்த 12 தினங்களில் அல்லாஹுடைய பெருவுளால் நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், நிறைய விஷயங்களை கற்றிருக்கிறோம். இதுல மிக முக்கியமாக வெறுமனே உலக ஆதாயத்திற்காக மாத்திரம் அல்லாமல் மறு உலகத்திற்காக மிகப்பெரிய ஒரு விஷயம், மறு உலகத்திற்காக தான் நாம வந்து என்ன செய்யறோம், தயாராக இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான வாழ்க்கை. ஏதோ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்குத்தான் நாம் என்ன செய்யறோம், உலக கல்விகளை படிக்கின்றோம், மற்றபடி சம்பாதிக்கிறோம் இவைகள் எல்லாம். ஆனால் உண்மையில் ஒரு மூமின் நினைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், எல்லா நிலைகளையும் மறுமையை தான் நம்ம நினைத்துக் கொண்டிருக்கணும். அந்த அடிப்படையில் தான் மறுமைக்காகத்தான், மறுமையின் பயனை எதிர்பார்த்துத்தான் இவர்கள் கூட, அதாவது நாம் கூட ஹியூமன் கைடன்ஸ் வெல்ஃபேர் சென்டர் கூட அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மாணவ மாணவிகள் ஒரு சிறந்த ஆளுமையாக இடம்பெற வேண்டும், அதே போன்று அவர்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக உருவாக வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் என்ன செஞ்சாங்க, இது போன்ற பயிற்சி வகுப்புகள், கோடைக்கால வகுப்புகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பான முறையில் அல்லாஹுடைய உதவியால் கொண்டு செல்கிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் இருந்தால் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ மஸ்ஊலின் அன் ரஅயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பினை பெற்றிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பினை பெற்றிருக்கின்றீர்கள், அந்த பொறுப்பினை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க. அந்த விசாரணை இருக்கிறது அப்படின்றத நாம மனசுக்குள்ள வச்சுட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். இது என்ன, எவ்வளவோ செல்வங்களை எவ்வளவோ நியமத்துகளை கொடுத்திருந்தாலும் கூட ஆக சிறந்த நியமத்தாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது குழந்தை பாக்கியத்தை, குழந்தை செல்வத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அல்லாஹு சொல்லி காட்டுகிறான். எப்படிலாம் அல்லாஹ் சொல்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இவ்வுலக வாழ்க்கை, அதாவது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொருளாதார செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் இவ்வுலகத்தினுடைய அலங்காரங்கள், ஜீனத் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இன்னொரு கட்டத்தில் அன்பளிப்பாக நாம் கொடுத்திருக்கிறோம், அன்பளிப்பு என்று சொல்கிறான், குழந்தை பாக்கியத்தை அன்பளிப்பு. அதே போன்று நியாமத் என்று பேசுகின்றான், கண் குளிர்ச்சி என்று பேசுகிறான். இப்படியெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நியாமத், ஜீனத், அதாவது அன்பளிப்பு, இப்படியெல்லாம் பேசுகின்ற இறைவன் தான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், எப்படி வாழமோ அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னான்ற அல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற செல்வங்களும் குழந்தைகளும்
உங்களுக்கு ஃபித்னா. ஃபித்னா என்று சொன்னால் என்ன பொருள் தெரியுமா? ஃபித்னாக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று குழப்பம், இன்னொன்று சோதனை. அப்போ நாம விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னா, இது பெற்றோர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் சொன்னால் அதை ஜீனத்தாக ஆக்குவதும் அலங்காரமாக ஆக்குவதும் ஃபித்னா குழப்பமாக சோதனையாக ஆக்குவதும் உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. நீங்க எப்படி வளர்க்கிறீங்களோ அப்படித்தான் என்ன செய்வோம், அது உருவாகும். எப்படி வளர்க்கிறோமோ அப்படித்தான் அது உருவாகும். அதனால்தான் இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானே, ஒரு மனிதனை விசாரிப்பதற்கு முன்னால் அவனுடைய பெற்றோர்களை அழைத்து விசாரிப்பான். எப்படி வளர்த்தாய், உனக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தனே எப்படி வளர்த்தாய் என்று கேட்பான். அதனால அன்பான பெற்றோர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ளுங்கள், இன்றைய சூழல் எப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறந்த தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு கல்வியை, அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வியை அவர்களுக்கு போதித்துத்தான் அவர்களை வளர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கலாம், இன்றைக்கு எல்லாம் கெட்டு போய் கிடைக்கிறது. கல்வி, கலாச்சாரம், சூழல், ஒழுக்கம், இவைகள் எல்லாம் மாசுபட்டு கிடக்கக்கூடிய ஒரு கால சூழலில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. நாகரிகம் அநாகரிகம் நாகரிகமாக பார்க்கப்படுகிறது, தீமைகள் எல்லாம் நன்மைகளாக பார்க்கப்படுகிறது. இப்படியாக எல்லாம் மாசுபட்டு கிடக்கக்கூடியது. இப்படியான ஒரு சூழ்நிலையில நாம நம்முடைய பிள்ளைகளை குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தந்துவிடும். நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, பெரும்பாலான பெற்றோர்களின் நினைப்பு என்ன தெரியுமா, அவர்களுக்கு சின்ன குழந்தை தானே, அப்படி இப்படித்தானே இருப்பாங்க, கொஞ்சம் விட்டு பிடிப்போமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது இல்ல, குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது டிவி பார்க்க விடுறது, சினிமா பார்க்க விடுறது, கேம்ஸ் விளையாட விடுறது, இன்னும் என்னென்ன அவர்கள் பிரியப்படுறார்களோ எல்லாத்தையும் விட்டுறது. மார்க்கத்துக்கு புறம்பான விளையாட்டு விளையாட சொல்லலாம், ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், உடல் ரீதியான ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், அதுல தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மாணவ கண்மணிகள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, என் வீடாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, மொபைல் அவங்க கையில கொடுத்துட்டாங்கன்னா அவர்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். எந்த விதமான உடல் ரீதியான ஆக்டிவிட்டிஸும் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தந்திருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மார்க்கத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும். பெரியவர்களாகிய பின்பு அவர்களை நாம் கவனித்துக் கொள்ளலாம். ஏன்னா பெரும்பாலும் என்ன செய்வாங்க சொன்னா, அந்த 15 to 25 வரைக்கும் தான் பார்ப்பாங்க எல்லா பிள்ளைகளும். சின்னதுல என்ன செஞ்சிருவாங்க, தன்னுடைய சம்பாதிப்பதற்காக வெளிநாடு கூட போயிடுவாங்க. அவர்கள் குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் கவனிக்க மாட்டாங்க. 15 ஆகணும்னே என் பிள்ளை எப்படி வளர்கிறானோ தெரியலையே, அவன் வெளிக்கட்டு போயிடுவானோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு இருக்குதா இல்லையா? நமக்கு அச்ச உணர்வு இருக்கு, எல்லாருக்கும் இருக்குது. அப்போ குழந்தைகளாக இருக்கின்ற பொழுதே அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி தந்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறார். மார்க்கம் இப்படித்தான் சொல்கிறது, 15 மேல பாத்துக்கலாம், அதுக்கு பிறகு பாத்துக்கலாம் என்று நீங்கள் விட்டு விட்டுவீர்கள் சொன்னால் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். 5 விளையாதது 50 விளையாது சொல்வோமா இல்லையா, பழமொழிகள்லாம் சொல்றோமா இல்லையா? அப்ப ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் ஊட்டப்பட வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவ்வையாக அதை ஒவ்வொரு கட்டத்திலும் செய்தார்கள். ஒரு ஒரு சஹாபி அமருபுர அபு ஸலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபி அவர் சொல்கிறார், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியிலே வளர்ந்த சிறுவனாக இருந்தேன், மடியிலே வளர்ந்த சிறுவனாக இருந்தேன். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் உட்கார்ந்து, அவர் சொல்றார் வக்கான தேதி, நான் அருகாமையில் உட்கார்ந்து நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்ப என்னுடைய கைகள் உக்கான தேதி தத்தீசு ஃபிஸ்ஸஹஃபா சொல்றார், குழந்தை எப்படி இருக்கும், ஒரு சின்ன குழந்தை தட்டுல சாப்பாடு போட்டு கொடுத்தா சரியா சாப்பிடுமா? சாப்பிடாது. நம்ம தட்டு பக்கத்துல தட்டு இருந்துச்சுன்னா நம்ம தட்டுல கொஞ்சம் கையை வைக்கும், எதிர்க்க தட்டு இருந்துச்சுன்னா அங்க கொஞ்சம் கையை வைக்கும், விளையாடும், சோற்றில் விளையாடி கொண்டிருக்கும் இல்லையா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் பாக்குறாங்க, சின்ன குழந்தை தானே எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி விடல, உடனே அழைத்து சொல்றாங்க, யா குலாம், ஓ சிறுவரே, இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாதுமா, இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது, சம்மில்லா, ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா சொல்லுங்க. குழந்தையாக இருக்க பொழுது சொல்லி தரணும், பெரியவர்களாகிய பின்பு சொன்னா அது மண்டையில ஏறாது.
அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா குலாம், ஓ சிறுவரே, சம்மில்லா, பிஸ்மில்லா சொல், சொல்லிவிட்டு என்ன சொல்ற, ஒக்குல் பி யமீனிக்க, உனக்கு அருகாமையில் இருப்பதை சாப்பிடு. ஒரு ஒழுங்குமுறை, சாப்பாடுடைய ஒழுங்குமுறையை நம்ம சொல்லிக் கொடுத்தோமா இல்லையா அந்த பாடத்துல, அல்ல ஆதாபுல் இஸ்லாமியாவில. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்ப சொல்லி தராங்க, சிறுவராக இருக்கின்ற பொழுது சொல்லி தராங்க. பிஸ்மில்லா சொல்லு, ஒக்குல் மின்மா எலிக், அதாவது ஒக்குல் பிமீனிக், உன்னுடைய வலது கரத்தினால் சாப்பிடு. ஒக்குல் மின்மா எலிக், உனக்கு அருகாமையில் உள்ளதை சாப்பிடு. அப்படி எல்லாம் சொல்லி தந்த பொழுது அது அவருடைய மண்டையில் அப்படியே ஏறி அவர் சொல்கிறார், பெரியவர்களாகி பின்பு அவர் சொல்கிறார், ஃபமா ஜாலத் தில்க தாமத்தி பாது, அதற்கு பின்னால் என்னுடைய அந்த உணவு உட்கொள்ளக்கூடிய அந்த முறை அப்படியே இருந்தது. எப்பொழுதும் என்ன செய்வேன், பிஸ்மில்லா சொல்லிதான் சாப்பிடுவேன், என்னுடைய வலது கரத்தினால் தான் சாப்பிடுவேன், எனக்கு அருகாமையில் உட்பதை தான் சாப்பிடுவேன் என்று சொல்கிறான்னு சொன்னா, அதுதான் இந்த பயிற்சி தான் நாம் என்ன செய்யும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊட்ட வேண்டும். ஏன்னு சொன்னால் சவாலான இன்றைக்கு, அதாவது மனித சமூகத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் இதுதான். இன்றைக்கு மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பது, பிள்ளைகளை பெற்றெடுப்பது பெரிய விஷயமே கிடையாது. ஆடு மாடு கோழி குட்டை எல்லாம் பெற்றெடுக்குது, ஆனால் அந்த பெற்றெடுத்த பிள்ளைகளை நல்ல முறையில் வார்த்தெடுப்பதுதான் பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அதுல ஜெயிச்சு காட்டணும், அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கின்ற பொழுது, நீங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற அந்த தருணத்திலிருந்து நீங்கள் என்ன செய்ய பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அந்த தருணத்திலிருந்து நீங்க பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஒரு கணவன் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட போறீங்க, அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு குழந்தையை வழங்குவதாக இருந்தால், அதற்கு முன்னதாக நீங்கள் என்ன செய்யணும், துவாவை ஓதிக்குங்க. அல்லாஹும் ஜன்னிமன ஷைத்தானவ ஜன்னிம ஷைத்தானமா ரசத்தனா, யா அல்லாஹ், ஷைத்தானிலிருந்து எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம், இதன் மூலமாக இந்த உறவின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த குழந்தைகள் சந்ததிகளுக்கும் ஷைத்தானுடைய தீங்குகள் விட்டும் உங்களிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு யார் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்களோ, அதன் மூலமாக கருத்தரித்து குழந்தை உருவானால் லம் யமுர்ஹு ஷைத்தானு அபதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தான் அவரை தீண்ட மாட்டான். இன்னைக்கு ஷைத்தானுடைய தீண்டுதல் தான் இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் வழிகெடுத்து போய்விடுகிறார்கள். பாக்கிறமா இல்லையா, இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் அல்லாஹுக்கு அடிப்பணிய வேண்டிய எத்தனையோ இளைஞர்கள் அசிங்கங்களுக்கு அடிப்பணிந்த அலங்கூலமாக திரிந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? வள்ள நபியின் வாழ்வை பின்பற்ற வேண்டியவர்கள் இன்றைக்கு வக்கற்றவர்களின் வாழ்வை பின்பற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இன்றைக்கு பார்க்கிறோம் குர்ஆனை ஓத வேண்டியவர்கள் குஃப்ரான செயல்களில் ஈடுபடுத்தும் கூடிய இந்த அரபி குத்து பாடல்களுக்கு டப்ஸ்பாஸ் செய்து என்ன செய்யறாங்க, அந்நிய பெண்களோடு இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம். இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை எப்பொழுது கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துடணும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்திற்கு நாம் என்ன செய்வோம், என் பிள்ளை அப்படி போயிட்டானே, என் பிள்ளை அப்படி போயிடுச்சே, என் பிள்ளை அப்படி போயிடுச்சே என்று நாம் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையை இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் நிறைய பார்க்கிறோம். நல்லா வளர்த்து ஆளாக்கி கடைசியில என்ன இது பொம்பளை புள்ள யாரோ ஒரு காஃபீரோடு போய்விடுகிறது, யாரோ ஒரு காஃபீரோடு என்ன செய்யறாங்க ஓடி விடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதெல்லாம் மார்க்க கல்வியை பற்றி பேசப்படுகிறதோ அதற்காக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தயார் செய்து இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தோடு வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அடுத்ததாக ஷேக் அடுத்த என்ன விஷயன்றதை நீங்க சொல்லிடுங்க. جزاكم الله خيرا شيخ رام உங்களுடைய நன்றி உரை அது என்ன என்பது பங்கு வின்னர்ஸ் வந்து நான் அப்புறமட்ட மாறி பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். நேரத்தின் நெருக்கடியின் காரணமாக ஷேக் அவர்கள் சுருக்கமாகவே பேசியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷேக் அவர்கள் நமக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த சம்மர் கோர்ஸ் கிளாஸஸ் நடத்துவதற்காக சரி என்று சொன்னது, நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது, மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்வானாக. அடுத்த இது என்ன அப்துல் ரனி பை, நம்மளுடைய கல்வி பணிகள் பத்தி உங்க வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணீங்க நல்லா இருக்கும், நாங்கெல்லாம் பாக்குறதுக்கு யாரு இதா இருக்கும். வீடியோ ஆன் பண்ணுங்க. ஏன்னா மாணவர்கள் எல்லாம் பாப்பாங்க இல்லையா யாரு இந்த ஷேக் அப்படின்ட்டு.
சீக்கிரம் டைம் எனக்கு டைம் இல்ல. அல்லாஹ் ஆஷிக் ஃபலல் இதை இதை அன்முட் பண்ணிக்கங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. الله بين ما بيرم كربينال جي دبليو سي صارباها ولا نرقني خلي نام الحمد لله سيد ورغروم كريباها مارك كلبي ترباها நம்மால் முடிந்தவரை ஆன்லைன் வழியாக பல சேவைகளை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். அதோடைய ஒரு அறிமுகமாக நாம் நடத்தி வரக்கூடிய கோர்சஸ் என்னென்ன கல்வி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன என்பதை நான் இன்ஷால்லா அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் மற்றும் டிப்ளோமா படிப்பு. இதை ஷேர் பண்றீங்களா? இது வந்து 3 வருட வகுப்புகள். பிளஸ் டூ படித்த மாணவர்கள் மாணவிகளாக இருந்தா, அதே மாதிரி அவங்க வந்து உள்ளூரில் தமிழ்நாட்டில் இருந்தா, அவங்களால வந்து இந்த யூனிவர்சிட்டியுடைய வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய எக்ஸாம் அட்டன் செய்ய முடியும் என்று இருந்தால், அப்படிப்பட்ட மாணவ மாணவிகள் 3 வருட பட்டப்படிப்பை டிகிரி படிப்பை அல்லது பிளஸ் டூ முடிக்காத மாணவ மாணவிகள் அல்லது பிளஸ் டூ முடித்திருந்தாலும் வெளியூர்ல வேலை செய்கிறவங்க, அவங்களால வந்து வருடத்தில் ஒரு முறை இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது என்கிற மாதிரியான ஒரு சிக்கல் இருந்தால், அத்தகைய மாணவ மாணவிகள் அதே 3 வருட வகுப்புகளை டிப்ளோமா என்கிற அடிப்படையில் இன்ஷால்லா படிக்கலாம். இந்த 3 வருட வகுப்புகளில் ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து வைக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை இஸ்லாமிய கல்வி, அதை தாண்டி ஒரு சில மேலதிகமான விஷயங்கள் வந்து போதிக்கப்படும். உதாரணத்திற்கு இஸ்லாமிய கொள்கை அகீதா, தூய்மை, தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ் உம்ரா என்று ஆரம்பித்து நிக்கா, தலாக்கு, வியாபாரம் தொடர்பான என்று மார்க்க சட்டங்கள், அதை ஃபிக் என்று சொல்வோம், அந்த பாடங்கள். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சீரா, அரபி மொழி, தொடர்ந்து 3 வருடங்கள் அரபி மொழி வகுப்புகள், 2வது வருடம் ஹதீஸ் கலை, குர்ஆன் கலை, ஃபிஹுடைய தொடர்ச்சி, 3வது வருடம் இஸ்லாமிக் ஃபிலாசபி என்கிற பெயரில், இஸ்லாம் என்கிற பெயரில் தோன்றிய தவறான கொள்கைகள் என்ன, பிதாஅத்துகள் என்ன, உசூலுல் ஃபிக்ஹ் என்று மிக முக்கியமான பாடங்கள். எனவே இந்த 3 வருட காலகட்டத்தில் நமக்கு தேவையான பல மார்க்க விளக்கங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். பிஏ டிகிரி அல்லது டிப்ளோமா என்கிற அடிப்படையில் அதற்கான சேர்க்கை அல்ஹம்துலில்லாஹ் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து. எனவே இந்த வகுப்புகளில் இணைந்து பிஏ டிகிரியோ அல்லது 3 வருட டிப்ளோமா படிப்போ படிக்க விரும்பும் மாணவ மாணவிகள் இன்ஷால்லா கொடுக்கப்பட்ட நம்பரிலே தொடர்பு கொள்ளலாம். 9500114276 இந்த நம்பரிலே இன்ஷால்லா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த கோர்ஸுடைய வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, வாரத்தில் 2 நாட்கள் சனி ஞாயிறு என்று 2 நாட்கள் மட்டுமே வகுப்புகள் பகிரப்படும். இது இந்த கோர்ஸுடைய சிறப்பம்சம் என்று கூட சொல்லலாம். எனில் வீட்டில் இருந்தபடி நம்முடைய மற்ற வேலைகள் பார்ப்பதோடு மார்க்க கல்வி கற்பதற்காகவும் இந்த நேரத்தை நாம் ஒதுக்கிவிட்டால் உலக வேலைகளோடு சேர்த்து மார்க்க படிப்பையும் படிக்கக்கூடிய ஒரு இனிய பொன்னான வாய்ப்பு இது. எனவே வாரத்தில் 2 நாட்கள் 2 வகுப்புகள் இன்ஷால பகிரப்படும். உங்களுடைய சௌகரியம், உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் தாராளமாக படிக்கலாம். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக
HWC சார்பாக நாம் நடத்தக்கூடிய இன்னொரு கோர்ஸ் தான் அரபி மொழி தொடர்பான வகுப்புகள். இப்போது நம்முடைய இந்த 3 வருட பிஏ இஸ்லாமிக் ஸ்டடிஸ் அல்லது டிப்ளோமாவில் இணைந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், குறிப்பாக மாணவர்கள், அவர்கள் யாராவது மார்க்க படிப்பை இந்த 3 வருடங்கள் படித்து இன்னும் மேல் அதிக படிப்பாக உதாரணத்திற்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய குல்யத்துல் ஹதீஸ் என்கிற ஒரு சிறந்த தலை சிறந்த ஒரு கல்வி இன்ஸ்டிடியூஷன், அங்கு சென்று 3 வருடம் ஹதீஸ் கலை நான் படிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ, அல்லது மதீனாவுக்கு சென்று அங்கு உள்ள பல ஆசிரியர்களிடம் நான் அரபியில் நேரடியாக மார்க்கத்தை கருத விரும்புகிறேன் என்கிற ஆர்வம் யாருக்காவது இருந்தால், அல்லாஹுடைய நாட்டுப்படி அத்தகைய மாணவ மாணவிகளுக்கு இந்த அரபி வகுப்புகள் என்பது மிக மிக அவசியமானது. அதுபோக யாரெல்லாம் அரபி மொழி குர்ஆன் ஹதீஸுடைய மொழி கற்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் இது ஒரு இனிய வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே அவர்களே செய்யலாம், அரபி மொழியை இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளலாம். 2 வருட வகுப்புகள், இந்த 2 வருடங்கள் மிக முக்கியமான சில நூல்களை நாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லி தருவோம். இந்த வகுப்புகளும் 2 வகுப்புகள் காலை வெள்ளிக்கிழமை என்று ஒரு வகுப்பு, சனிக்கிழமை என்று ஒரு வகுப்பு, 2 வகுப்புகள். இதுபோக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஜூம் கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை அல்லது சிலருக்கு மண்டே திங்கட்கிழமை 2 வகுப்புகள் மற்றும் 1 ஜூம் கிளாஸ், இப்படி வாரத்தில் 3 வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் நாம் இதில் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் அரபி மொழியை குர்ஆன் ஹதீஸுடைய மொழியை கற்றுக்கொள்ளலாம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த 2 வருடங்கள் முறையாக எல்லா பாடங்களையும் கவனித்து ஜூம் கிளாஸையும் தவறாமல் கலந்து கொண்டு முறையாக 2 வருடங்கள் படித்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக 2 வருடங்கள் முடிக்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸை நேரடியாக படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை இன்ஷா அல்லாஹ் வந்துவிடும். அதை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து குர்ஆன் ஹதீஸை நேரடியாக படித்து புரிந்து கொள்ள முயற்சித்தோம் என்று சொன்னால் சில வருடங்களுக்கு பிறகு அரபி மொழியில் ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு ஸ்டூடெண்டாக நம்மால் தன்னை உருவாக்கி கொள்ள முடியும். எனவே இந்த 2 வருட அரபி மொழி வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. எனவே இதையும் இன்ஷால்லாஹ் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அரபி மொழி படிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அது அரபி மொழியை கற்றுக்கொண்டு நேரடியாக அரபியில் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய பெரிய பெரிய மஷாயிகள், ஷுயூக்குகள், அவர்களுடைய கல்வியை கொண்டு பயனடைய வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகும் அல்ஹம்துலில்லாஹ். எனவே இதை பயன்படுத்திக் கொள்ள விரும்பும் சகோதரர்களும் இன்ஷால்லாஹ் அதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக HWC சார்பாக நாம் நடத்தக்கூடிய மிக முக்கியமான வகுப்புகள் தான் ஹிப்ஸ் வகுப்புகள். குர்ஆனுடைய வசனங்களை மரணம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹுடைய வார்த்தைகளை மரணம் செய்வது, தன்னுடைய உள்ளத்தில் அதை ஹிப்ஸ் செய்வது, பாதுகாத்து வைப்பது, இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பல பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆக்க வேண்டும் என்று விரும்புவார்கள், ஆனால் அவர்களுக்கு பொதுவான சூழ்நிலை அமையாமல் போகும். பிள்ளைகளை ஹிப்ஸ் மதரசாவுக்கு அனுப்பி வைத்து பாடம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையாமல் போகும், அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போகும். பல நெருக்கடிகள் இருக்கலாம், பல தடைகள் இருக்கலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த காலகட்டத்தில் இந்த ஆன்லைன் என்கிற வசதியை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நேரடியாக சென்று கல்வி கற்பதுதான் முன்னுரிமை தர வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் அந்த வாய்ப்பு இல்லாத மக்களுக்கு இந்த ஆன்லைன் வகுப்புகள் என்பது மிக பொன்னான ஒரு வாய்ப்பு. எனவே அந்த வகையில் ஹிப்ஸுடைய வகுப்புகளையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் நடத்தி வருகிறோம். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அல்ஹம்துலில்லாஹ் படித்து வருகிறார்கள். பல ஆசிரியர்கள், பல ஆசிரியைகள் அல்ஹம்துலில்லாஹ் பாடங்களை நடத்தி வருகிறார்கள். எனவே ஹிப்ஸ் வகுப்புகளிலும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் மரணம் செய்யக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். மாணவ மாணவிகள் அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவரவர்களுடைய முயற்சிக்கு ஏற்ப என்ன செய்யலாம், 3 வருடத்திலோ 4 வருடத்திலோ முழு குர்ஆனை மரணம் செய்து முடிக்கலாம். எனவே இந்த வகுப்புகள் மாணவ மாணவிகளுடைய நேர வசதிக்கு ஏற்ப, சிலருக்கு காலை நேரத்திலே, இல்லை வசதி இல்லாவிட்டால் மாலை ஈவினிங் நேரத்திலே என்று அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புகளை நீங்கள்
அமைத்துக் கொள்ளலாம். எனவே ஹிப்ஸுடைய இந்த கிளாஸஸையும் இந்த வகுப்புகளையும் நீங்கள் இன்ஷால்லா தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அதிகமான தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இன்ஷால்லா. இதுபோக 6 மாத கல்வி வகுப்புகளையும் அல்ஹம்துலில்லா நாம் HJWC வழியாக நடத்தி வருகிறோம். இந்த 6 மாத வகுப்புகளிலும் அல்ஹம்துலில்லா 1000கணக்கான மாணவ மாணவிகள் இதுவரை கலந்து கொண்டு பயனடைந்திருக்கிறார்கள். இந்த 6 மாத கல்வியில் ஒரு முஸ்லிமுக்கு தேவையான அடிப்படை கல்வியை நாம் அல்ஹம்துலில்லா தருகிறோம். இது ஒவ்வொரு நாளும் ஒரு 20-25 நிமிடங்கள் ஒதுக்கி நீங்கள் கேட்க வேண்டிய ஆடியோ வகுப்புகள். எனவே இதையும் நீங்கள் இன்ஷால்லா அதற்குரிய அட்மிஷன்ஸ் எப்போது நடைபெறும் என்பதை எல்லாம் நீங்கள் கேட்டு அதையும் நீங்கள் இன்ஷால்லா பயன்படுத்திக் கொள்ளலாம். இது நாம் செய்து வரக்கூடிய சில முக்கியமான பணிகள், கல்வி ரீதியான பணிகள். இப்படி பல்வேறு வகுப்புகளில் உங்களுக்கு தேவையான வகுப்பை நீங்கள் பார்த்து இன்ஷால்லா அதை படிக்க நீங்கள் விரும்பினால் தொடர்பு கொள்ளவும். இந்த மார்க்க கல்வியை தேடுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிம் மீது மார்க்க கல்வியை தேடுவது கட்டாய கடமை. அந்த அடிப்படையில் இந்த காலகட்டத்திலே அந்த மார்க்க கல்வி தேடக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசாக்கி தந்திருக்கிறான், இலகுவாக்கி தந்திருக்கிறான். எனவே இத்தகைய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய கடமையாகும். உலக கல்வி, உலகம் சம்பாதிப்பதற்கு தேவையான துறைகள் படிப்பதற்கு, இதை தெரிந்து கொள்வதற்கு நாம் என்னென்னவோ முயற்சிகள் செய்கிறோம், காசு பணத்தை செலவு செய்கிறோம். அப்படி இருக்க இம்மை மறுமை வாழ்க்கையின் வெற்றியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய, இம்மை மறுமை வாழ்க்கையின் வெற்றிக்கு கேரண்டி தரக்கூடிய மார்க்க கல்வியை தேடுவதற்காகவும் நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும், காசு பணத்தை செலவு செய்ய வேண்டும், ஆர்வத்தை காட்ட வேண்டும். இது நம்முடைய கட்டாய கடமையாகும். எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மார்க்க படிப்பையும் தொடர்ந்து படிப்பதற்கு பல வாய்ப்புகள் உண்டு அல்ஹம்துலில்லா. அதை குறித்து நாம் இன்ஷால்லா மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு செஷனிலே, அதற்குரிய ஒரு பிரத்யேக செஷனிலே இன்ஷால்லா நாம் டீட்டெயிலாக பேசலாம். அதாவது இந்தியாவில் இருந்து மார்க்க கல்வியை தேடுவதாக இருந்தால் என்னென்ன வாய்ப்புகள் உண்டு, சரி இந்தியாவுக்கு வெளியே சென்று அரபு நாடுகளில் குறிப்பாக சென்று நேரடியாக அரபியில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் உண்டு, பெரிய பெரிய மஷாயிக், பெரிய பெரிய ஷேக் மார்களிடம் படிப்பதற்கு என்ன சான்சஸ் உண்டு என்பதை குறித்து இன்ஷால்லா நாம் அதற்குரிய தனியே ஒரு செஷனிலே, பிரத்யேக செஷனிலே நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெற்றோர்களே, அடுத்ததாக நம்முடைய இந்த சப்பர் கோர்ஸில் பயின்று நல்ல முறையில் தேர்வு எழுதி, அதாவது ஓரலாக தேர்வு சொல்லி அதில் வந்து சில வின்னர்ஸர்கள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதை பற்றி உண்டான இப்போ வின்னர்ஸ் அறிவிப்பு உங்களுக்கு முன்னால் இப்போ அறிவிக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் இதில் தேர்வு பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து, இதில் கலந்து கொண்ட அனைத்து நபர்களுக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கண்டிப்பாக சர்டிபிகேட் வழங்கப்படும். அத்தோடு இந்த தேர்வில் நல்ல முறையில் பதிலளித்த அந்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசும் காத்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம நடத்திய அந்த இஸ்லாமிக் ஸ்டடீஸ் வின்னர்ஸ், அதாவது கிட்ஸ் பேட்சில் குழந்தைகளுக்கான அந்த பேட்சில் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் வின்னர்ஸாக ஒரு 3 நபர்களை நாம் தேர்வு செஞ்சிருக்கிறோம். அதுல வந்து 3வது இடத்தை பிடித்தவர் சொல்லுங்க. அந்த டாக்குமெண்ட் நீங்க ஷேர் பண்ணீங்களா? நான் ஷேர் பண்ணுமா சார்? இல்ல நீங்க ஷேர் பண்ண பண்ணீங்க, நான் இது வச்சிருக்கிறேன். நான் காட்டுறேன், நான் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, முதலாவதாக அதாவது சார்
இஸ்லாமிக் ஸ்டடிஸ் வின்னர்ஸாக மூன்றாம் இடத்தை பிடிக்கக்கூடியவர் முத்துப்பேட்டையை சார்ந்த ரிபாத் நிசா. மூன்றாம் இடத்தில் முத்துப்பேட்டை ரிபாத் நிசா. இரண்டாவது இடத்தில் ஹபீசா, கடவுரை சார்ந்த ஹபீசா. முதல் இடத்தில் அப்துல் மத்தீன், முதல் இடத்தில் அப்துல் மத்தீன் திருச்சி. பாருங்க அதான் வின்னர்ஸ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் துவா சீரா தஜ்வீத் வின்னர்ஸாக யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள்? மூன்றாம் இடத்தில் முகமது ஹனீப், முகமது ஹனீப் மூன்றாம் இடத்தில். இரண்டாம் இடத்தில் முபஷிர் பானு சென்னை, முபஷிர் பானு சென்னை. முதல் இடத்தில் மீண்டும் அப்துல் மத்தீன் திருச்சி. மாஷா அல்லா, மாஷா அல்லா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அப்துல் மத்தீனுக்கு, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ரெண்டு பரிசு வென்று விட்டார் அப்துல் மத்தீன், மாஷா அல்லா. இது போன்று எல்லோரும் ஆர்வமா இருக்கணும். அதே போன்று உலக கல்வியான அபாகஸ் ஹின்னஸ், மூன்றாம் இடத்தில் ஃபஹ்மிதா மின்ஹா, ஃபஹ்மிதா மின்ஹா. இரண்டாம் இடத்தில் முபஷிரின் பானு, ஏற்கனவே முபஷிர் பானு வந்துச்சு, அதே போல அபாகஸ்லயும் வெற்றி, சென்னையை சார்ந்தவர். முதல் இடத்தில் ஃபமிதா அஹனாப் திருச்சி, ஃபமிதா அஹனாப் திருச்சி. இவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மாஷா அல்லா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக ஹேண்ட் ரைட்டிங் வின்னர்ஸ், மூன்றாம் இடத்தில் முகமது ஹனீஃப், அதே முகமது ஹனீஃப் மூன்றாம் இடத்தில். இரண்டாவதாக அப்துல் மத்தீன் திருச்சி, மாஷா அல்லா, மூன்று பரிசை வென்றுவிட்டார். இரண்டாம் இடத்தில் அப்துல் மத்தீன், மாஷா அல்லா. அதே போன்று ரிபாத் நிசா, முத்துப்பேட்டையை சார்ந்த ரிபாத் நிசா, மீண்டும் இந்த ஹேண்ட் ரைட்டிங்லையும் வின்னர்ஸாக, முதல் வின்னர்ஸாக அவர் தேர்வு செய்யப்படுகிறார். மாஷா அல்லா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக டிராயிங் வின்னர்ஸாக ஹஸ்னா, பெரம்பலூரை சார்ந்த ஹஸ்னா மூன்றாம் இடத்திலையும், அதே போன்று ஃபாசிலா இரண்டாவது இடத்திலேயும், முகமது ஹாசிம் சென்னையை சார்ந்தவர், எட்டு வயசு, டிராயிங்கில் முதல் இடத்தை பிடிக்கிறார். மாஷா அல்லா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக இஸ்லாமிக் ஸ்டடி வின்னர்ஸ் யூத் பேச்சில் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். தன்சீலா, திருப்பூரை சார்ந்த தன்சீலா, பதினாலு வயதை உரியவர் மூன்றாம் இடத்திலும், அதே போன்று ஃபர்ஹா பதிமூன்று வயதை சார்ந்தவர், தஞ்சாவூரை, தஞ்சாவூர் ஃபர்ஹா. முதல் இடத்தில் ஃபாஹிம் காசிம், முத்துப்பேட்டையை சார்ந்த ஃபாஹிம் காசிம் முதல் இடத்திலும் இடம்பெறுகிறார். அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதே போன்று துவா சீரா தஜ்வீத் வின்னர்ஸ் யூத் பேச், ஃபர்சானா சென்னை மூன்றாம் இடத்தில், யுஸ்ரா அதிராம்பட்டினம், யுஸ்ரா அதிராம்பட்டினம் இரண்டாம் இடத்தில், ஃபாஹிம் காசிம் மீண்டும் முத்துப்பேட்டை முதல் இடத்தில் இருக்கிறார். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதே போன்று இஸ்லாமிக் ஹிஸ்டரி வின்னர்ஸ் யூத் பேச் மூன்றாம் இடத்தில் ஃபைசா அதிராம்பட்டினம், அதே போன்று இரண்டாம் இடத்தில் சையது சுஹைப் சென்னை, முதல் இடத்தில் ஃபாஹிம் காசிம் முத்துப்பேட்டை. மாஷா அல்லாஹ், இந்நிகழ்ச்சியில் கலந்து வின்னராக அறிவிக்கப்பட்ட அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவானாக என்று கேட்டுக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்தில் உங்கள் வீடு தேடி பரிசுகள் வரும், அதே போன்று சர்டிபிகேட்டும் வரும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரொம்ப ரொம்ப நன்றி ஷேக், ஜஸாகுல்லாஹு கைரன். இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டமாக இந்த பாடங்களை நடத்திய உஸ்தாஸ்மார்கள், ஆசிரியர்மார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ், சிறுவர்களுக்கான மார்க்க பாடங்களை நாம் அழைத்தவுடன் உடனே சரி என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் முழுமையாக நமக்கு ஒத்துழைப்பு தந்த கோவை மஸ்ஜிது சலாமுடைய இமாம் மற்றும் ஹத்தீபாகிய ஷேக் ஃபஹ்ருதீன் இம்தாதி ஹஃபிதவுல்லா அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல கிட்ஸுடைய துவா மற்றும் தஜ்வீத் பாடங்களை நடத்திய நம்முடைய மாணவி மற்றும்
இந்த கிட்ஸ் பேட்சுடைய ஆசிரியாகிய சிஸ்டர் ராபியா கத்தர் அவர்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் மாலை நேரங்களில் அபாகஸ் மற்றும் பல்வேறு ஹேண்ட் ரைட்டிங் டிராயிங் போன்ற விஷயங்களை நம் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த நம்முடைய மாணவி மற்றும் இந்த வகுப்புகளின் ஆசிரியராகிய சிஸ்டர் சஃபியா பர்வீன் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல யூத் பேட்சில் துவா மற்றும் தஜ்வீத் பாடங்களை நடத்தியவர் ஹாஃபிஸ் இர்ஃபான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இஸ்லாமிக் ஹிஸ்டரி செஷனை மற்றும் இன்னும் பல வகுப்புகளை நடத்திய உஸ்தாஸ் அப்துல் அஹத் சகோதரர் அப்துல் அஹத் அவர்களுக்கும், அதேபோல் டேட்டா பேஸ் டெவலப்மெண்ட் மற்றும் வெப்சைட் டிசைனிங் போன்ற பாடங்களை நடத்திய சகோதரி ஆயிஷா நீலோஃபர் அவர்களுக்கும் நாம் ஹெச்டபிள்யூசி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு மிக பெருமதியானது. அதற்கான மகத்தான கூறி அல்லாஹ் ஒருவன் மட்டுமால் மட்டுமே வழங்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. இந்த வகுப்புகளை ஈருலக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வகுப்புகளாக ஆசிரியர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் மாணவ மாணவிகளுக்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இறுதி கட்டமாக ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு. இன்ஷால்லாஹ் இன்று இதே ஜூம் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெற இருக்கக்கூடிய ஹிப்ஸுடைய 2ஆம் கட்ட காம்படிஷன், ஹிப்ஸ் காம்படிஷன், இதில் எல்லோரும் இன்ஷால்லாஹ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனவே எல்லோரும் இதே லிங்கை பயன்படுத்தி இன்ஷால்லாஹ் 3 மணி நடைபெறக்கூடிய ஹிப்ஸ் காம்படிஷனில் கலந்து கொள்ளுங்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல்லம் யஷ்குரின்நாஸ் லம் யஷ்குரில்லாஹ், எவர்கள் சக மனிதர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளவில்லையோ நன்றி சொல்லவில்லையோ அவர்கள் அல்லாஹுவுக்கும் நன்றி சொல்லவில்லை, அல்லாஹுவுக்கும் நன்றி செலுத்தவில்லை. அந்த அடிப்படையில் இந்த வகுப்புகளை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா விதத்திலும் தன்னுடைய நேரங்களை தன்னுடைய முயற்சிகளை எல்லாம் செலவு செய்த மதரசா பொறுப்புதாரிகள், குறிப்பாக சகோதரர் அப்துல் கனி பாய், அதே போல இந்த வகுப்புகளை சீராக சிறப்பாக நடத்தி தந்த நம்முடைய ஆசிரியர்கள் ஆசிரியைகள், அதேபோல் தன்னுடைய பிள்ளைகளை இந்த வகுப்புகளில் சேர்க்க வைத்து மாணவ மாணவிகளை பயனடைய செய்த அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லோருக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதேபோல் தொடர்ந்து மார்க்க கல்வியை தேடக்கூடிய மார்க்க கல்வியை சொல்லித்தரக்கூடிய வாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்த அருள் புரிவானாக. இத்துடன் நம்முடைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.